லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முரளி, மாமா ரஜினியை பார்க்கணும்னு தானே கேட்கிறாரு. இந்த நிலைமையில் அவர் இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எல்லாரும் விதண்டாவதம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராதிகா, போய் ரஜினி கூட்டு வா, போ. இப்படிதான் எல்லா சிச்சுவேஷனும் அவளுக்கு சாதகமா தான் போய் முடியும். முடியற மாதிரி அவ ஆக்கிடுவா. காரிய காரி, அப்படி பேசாதம்மா. பேசலப்பா, பேசல. அவளை பத்தி எதுவும் நான் பேசல. அவ வருவா, அவகிட்டயே போய் பேசிக்கோங்க. மா, வாமா. ரஜினி, மாமா உன்னை கூப்பிடுறாரு, போம்மா. அப்பா, என்ன மன்னிச்சிட்டல்ல அம்மா? என்ன ஏத்துக்கிட்டல்ல? கஷ்டம்தான்மா, என்ன மாதிரி ஒரு பாவிய மன்னிக்கிறது கஷ்டம்தான்மா. அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். எல்லா தப்புக்கும் பரிகாரமா என்னால உன்னை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு இந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. ரஜினி, என் மேல உனக்கு கோபம் இருக்கும்ல, அது எனக்கு தெரியும்மா. ஆனா அது தப்பு இல்லம்மா. ஆனா என்னை வெறுத்துறாதம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேம்மா. இவ்வளவு நாளா நீ பட்ட பாட்டெல்லாம் இந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. தயவு செஞ்சு இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி மாறும்போது என்னாலயே இப்படி ஆயிடுச்சேப்பா. அததான் என்னால தாங்க முடியல. இல்லம்மா, இல்ல, இது உன்னால இல்லம்மா, என்னாலதான். சிங்கமுத்து மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நான் செய்ய நினைச்ச துரோகத்துக்கு கிடைச்ச தண்டனை தாமா இது. தப்பெல்லாம் பெருசு பெருசா செஞ்சுட்டு ஈஸியா இப்ப திருந்திட்டேன்னு வந்து நின்னா அது எப்படிமா சரியாகும்? அம்மாடி, இப்படி ஆனதுல எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லடா. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே பலன் கிடைச்சிருச்சுமா. ஐயோ அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா பண்ணிருப்பேன்? வெளியே எல்லாருக்கும் நான் என்னப்பா பதில் சொல்லிருப்பேன்? நீங்க கண்ணை திறக்கிற வரைக்கும் என் மனசு, ஐயோ எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அழாதம்மா, நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேம்மா. நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் நல்லதுக்கு தான். அதுவும் சரிதான். இனிமே இந்த குடும்பத்தை நீங்க சரியா சந்தோஷமா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. அம்மா, நிச்சயமா உன் நம்பிக்கைய இந்த அப்பா காப்பாத்துவேம்மா. என்னம்மா யோசிக்கிற?
நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். எது சத்தியமா? சத்தியம் எதுக்குமா? என்ன சத்தியம்? சொல்றேன்ப்பா, அண்ணா நான் சொல்றத கேப்பேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணுங்க. போக்கா ஏங்க, நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அப்படி என்ன பேசுனீங்க அவகிட்ட? முடியாம இருக்காருன்னு கூட பாக்காம எப்படியும் கோவமா தான் திட்டிட்டு போயிருப்பா. என்னப்பா திடீர்னு உங்களுக்கு அவ முக்கியமா போயிட்டா? அவ அப்படி பேசுவா இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு நீங்க தான் இப்ப மாமா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்சம் பேச விடுங்களே. மாமா நீங்க சொல்லுங்க. மாமா இத்தனை வருஷமா அவ என் இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நானும் அவளை புரிஞ்சிக்காம பாவம் அவளுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். அதான் அதுக்கு தான் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிட்டாளா? சொல்லுங்க என்ன சொன்னா? அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க அவ உங்களை மன்னிச்சிட்டாளா? இல்லம்மா, என்னால அவ பட்ட கஷ்டத்தை அவளால மறக்க முடியலையா. அதனால வாழ்க்கையில என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. போராடி வந்திருக்காரு. அவ என்ன உங்களை மன்னிக்கிறது? இந்த விஷயத்துல நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் ஏங்க. என்னாச்சு, பாத்துட்டு வந்துட்டீங்களா? ஆ பாத்துட்டேன். அம்மா நீ எங்க போன? இன்னும் ஏதோ மாத்திரை வாங்கணும் லிஸ்ட் கொடுத்தாங்க, அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு சிஸ்டர் கிட்ட வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அம்மா, மாமா என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அவர் சொல்றதுக்கு இனி என்ன இருக்கு பார்த்திபா? நான் தெரிஞ்சிட்டேன்னு செயலையே காட்டிட்டாரே. ஆமா, அப்போ ரஜினி முழுசா அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அப்படிதானே? இதுதான் அவரும் கேட்டாரு பார்த்திபா. என்னால மன்னிக்க முடியாது, ஆனா எல்லாத்தையும் மறந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு வந்தேன்.
அப்படிலாம் பார்க்காத. நான் ஏதோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி. நான் எதுவுமே செய்யல பார்த்திபா. என்னடி கேட்ட, என்னடி கேட்ட, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாம ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமாப்பா, அவ இங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தானு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா உள்ள அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறவர்கிட்ட மன்னிக்க முடியாதுன்னு பேசிட்டு வந்திருக்காளே, அது தப்பில்லையா? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தேவைக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. செஞ்சுட்டு வந்து என்ன மன்னிச்சு ரஜினின்னு காலில் விழுவீங்க. நான் மன்னிக்கணுமா? இது பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்னடி லிமிட்டு? என்ன லிமிட்டு? தெரியாம தான் கேக்குறேன், என்ன லிமிட்டு? போனா போதும், அவர் விட்டுருந்தா இன்னைக்கு அவர் இருக்கிற இடத்துல நீ இருந்திருப்ப. அவர் லிமிட்ட தாண்டி வந்து உன்னை காப்பாத்தினார்ல, நீ இதுவும் பேசுவ? இதுக்கு மேலேயும் பேசுவடி. காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லதான் காத்துட்டு இருந்தேன், சொல்லியாச்சு. அதுக்காக அவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் இல்லைன்னா நாம பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாம் மாறிடுமா? மாத்த முடியுமா அவரால? அப்பான்னு என் கல்யாணத்துல சபையில வந்து நின்னப்போவே நாம பட்ட எல்லா அவமானத்துக்கும் பதில் சொல்லியாச்சுல, அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஏய், நீ எல்லாம் என்கிட்ட கேள்வி கேக்குற, எப்படி ஏய் படிச்ச படிப்பா இல்ல வேளா வேலைக்கு நினைச்சத அதிகாரம் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிட்ட சாப்பாடா? எல்லாம் என்னால் தானே. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் அவரால மாத்த முடியுமா? எங்க இஷ்டத்துக்கு செஞ்சேன்னு வாய் போசாம சொல்லாத ரஜினி. நீ என்ன செஞ்சு கொடுத்தியோ அத நாங்க சரின்னு வாங்கிக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம். அப்பவும் நீங்களா ஒண்ணு செஞ்சுக்க தயாரா இல்லையே? நான் பட்ட கஷ்டம் கஷ்டம் தானே? அதுக்குதான் அப்பா தன்னோட ரத்தத்தை கொடுத்து தன் உயிரை பணைய வச்சு கடனை கழிச்சாருல்ல. டேடே, அது கடன் இல்ல கடமை. என்ன பெத்ததுக்கு எனக்காக அவர் இது ஒன்னாவது செஞ்சாரேன்னு இருக்கட்டும். நீ இப்படி மாறுவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரஜினி. ஒரு உயிர் துடிச்சு கிடக்கும் போது உன்னால எப்படி இந்த மாதிரி பேச முடியுது? பணத்தை பார்த்ததும் பச்சோந்தி மாதிரி மாறின நீங்களாம் என்னை பத்தி பேசவே கூடாது. லட்ச லட்சமா பணத்தை காட்டி உங்களை விலைக்கு வாங்கினாரு. என்ன பணத்தால வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொஞ்சோண்டு ரத்தம் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். எனது கொஞ்சோண்டு ரத்தமா? அடி பாவி பாவி, இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறியே. உங்ககிட்ட நான் பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? வாங்க எல்லாரும் இவகிட்ட என்ன பேச்சு. எது செஞ்சாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியுமா? இதுவும் ஏதோ காரணமா தான். இவங்க எல்லாரும் உன்னை எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, நான் என் மனசுல என்ன நினைச்சனோ அதே தான் அண்ணனும் சொல்லிட்டு போறாரு. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க, அதை என் கண்ண பார்த்து சொல்லுங்க. பாருங்க, பார்க்க முடியல, என்னமோ இருக்கு. சொல்லுங்க, மாமா கிட்ட என்னங்க பேசுனீங்க?
கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன்பா. அம்மாடி, நீ என்ன கஷ்டப்படுற மாதிரி கேள்வி கேட்ட கூட நான் சந்தோஷமா செய்வேண்டா. ஆனா நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி ஏதோ கேட்க போறியோன்னு எனக்கு பதறுதுமா. புதுசாலாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்பா. எவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதையே செஞ்சா போதும். என்னமா சொல்ற, அப்பாக்கு புரியலையடா. அப்பா மனசார நல்லவரா, இந்த குடும்பத்தை பார்த்துக்க தயாராயிட்டீங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அதே கோவம் அப்படியே இருக்கணும். ரஜினி அப்பா இருங்க சொல்றேன். நான் உங்களை மன்னிக்கல, அப்பாவா ஏத்துக்கலன்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். எதுக்குமா, ஏன் அப்படி சொல்லணும்? என்னோட துணை இல்லாம அவங்க அவங்க வாழ்க்கைய இப்பதான் பொறுப்பா பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். வாழ்க்கையில் அவங்க கத்துக்க வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களாவே என்ன புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் எதுவும் மாற வேண்டாம், இப்படி இருக்கட்டும். அம்மாடி, இவங்களுக்காக நீ எல்லாம் நல்லதும் பண்ற, ஆனா எங்க கூட இருக்காம தனியா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. தனியா இருந்தாலும் உங்க எல்லார் பக்கத்துலயும் தானே இருக்கேன். அது போதும் பா, என்ன நான் பார்த்துப்பேன். அவங்க எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுக்காக இந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்தி கொடுக்கணும். இந்த குடும்பமே உன்னை எதிரியா நினைக்குதுமா. அவங்களுக்காக எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு அவங்க நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிற பாத்தியம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருக்கிறதுக்கு இந்த பாவி கொடுத்து வச்சிருக்கணுமா. உனக்காக இந்த சத்தியத்தை நான் காப்பாத்துறேம்மா, நான் காப்பாத்துறேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருந்தா உங்களே ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஒரு நல்லது செய்யறதுக்கு இவ்வளவு கெட்ட பேர் வாங்கணுமா? வேண்டாம் பார்த்திபா, அவங்க யாரும் என்னை ஏத்துக்க வேண்டாம். அவங்க வாழ்க்கையில பாதி படி ஏறிட்டு நிக்கிறாங்க. பிடிச்சுக்க என் கை கிடைக்கும் தெரிஞ்சா அவங்க முயற்சியை விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் ஒரு தப்பான உதவியை நான் அவங்களுக்கு செய்ய விரும்பல. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேல வரட்டும். என்ன புரிஞ்சுக்கிறத விட இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். ஏங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஏன் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி இப்ப வந்துருச்சு. நீங்க எப்படி உங்களை காயப்படுத்திக்கிட்டு அவங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா வர நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் பார்த்திபா. அன்னைக்கு நான் நிச்சயமா இவங்களை விட்டு விலகி நிக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி ஒரு நாள் வராமலே போனாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். Thank you.
நானே சொல்லணும்னு நினைச்சேன் சங்கரி, நம்ம குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வர இருந்துச்சோ எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிட்டு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்காரு. திருஷ்டி எல்லாம் போகட்டும். நீ ஆர்த்தி சுத்து சங்கரி, முரளி பத்த வைடா. நீ இந்த பேக் எடுத்துட்டு உள்ள போ, நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. குடு. என்னங்க, நீங்க உள்ள போ. சரிம்மா. அப்பா வாங்க, வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரிப்பா. போமா. வாங்க மாமா, உள்ள வாங்க. நீங்க போங்க மாப்பிள்ள, நான் வரேன்.